33% GST இருக்கு இல்லையா சார் how can you are taking 33% GST sir government you got sir, 28% is the maximum GST sir 28% is the maximum GST you discuss outside sir how sir 28% is the maximum GST I can show you so let me show you 25% which is 25 rupees which is 50 rupees on one for 50 rupees 50 rupees na evlo aagudhu nee calculate na thappa irukatum am I wrong 33% they are charging GST You turn on the camera properly. Let me see. No, get out. You answer me for this. ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு என் அன்புகளந்த வணக்கங்கள். பொழுதுபோக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம். படம் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் வந்து 120 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளேயே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறம் அதோடைய விலை இரட்டிப்பாக மாறுச்சுன்னு தான் சொல்லணுங்க. என்னென்னா வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிற நிறைய கூட்டத்தை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது எதுவுமே நம்ம கண்டுகொள்ளாமல் பொருளாகவே நம்ம எண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சாமானிய மக்கள் இப்படி போய் அந்த படத்தை பார்ப்பாங்க. விஷால் சொன்னனால நாங்கள் வந்து எல்லாத்தோட ரேட்டையும் கம்மி பண்ணிட்டோம், பார்க்கிங் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கும் ஆம்பா ஸ்கைவாக்கில் இருக்கிற பிவிஆர் சினிமாஸில் வந்து இன்னமும் அந்த பார்க்கிங்கான ரேட் அதிகமாக தான் இருக்குது. அங்கே இருக்க ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுடைய விலை வந்து 60 ரூபாய், வெறும் 1 லிட்டர் ஒரு பெப்சி ஒரு பாப்கார்ன் இதுல 600 ரூபாய். இதுக்கெல்லாம் எங்க யார்கிட்ட பதில் கேட்கணும் அதெல்லாம் தெரியல. என்னன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கொள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழக அரசு எடப்பாடி அவர்களின் அரசுல நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கொள்ளைன்னு சொல்லலாம். அந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சதுதான். 28% தான் அதிகபட்சமான விதிவிலக்கு. ஆனா நம்மளுடைய இந்த ஸ்கைவாக்ல இருக்க பிவிஆர் சினிமாஸ்ல வந்து 33% வந்து ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி டாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியா கேளிக்கை வரி சொல்லிட்டு அது வந்து 33% வாங்குறாங்க. என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் வந்து 20%, அப்போ 53% டாக்ஸாகவே கொடுக்குறாங்க. படம் பார்க்கணுன்ற இன்டென்ஷனே இப்போ வர வர ரொம்ப குறைஞ்சி போயிடுது. உள்ளே போய் நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் 70 ரூபாய் கிட்ட, சாதாரண 1 லிட்டர் தண்ணி. நீங்கள் இதே ஊர் பக்கம் போய் கேட்டிங்கன்னா ஒரு சொம்பு நிறையா இருக்கு, கிட்டத்தட்ட 2 லிட்டர் கொடுப்பாங்க. அப்போ எப்படியெல்லாம் கொள்ளாடிக்கிறோமோ அப்படியெல்லாம் கொள்ளாடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் 120 ரூபா இருந்துச்சு, இப்போ 810 230 ஏற்றிட்டே இருக்காங்க. அப்போது கண்டினியூஸாக ஏற்றிட்டே இருப்பாங்களா? 500 ரூபான்னு ஏற்றுவாங்க நாளைக்கு. இது வந்து பொதுமக்கள் எல்லாரும் வன்மையாக கண்டிக்கிறாங்க. இது வந்து டிக்கெட் ரேட்டு கம்மி பண்ணணும், அப்போ தான் நல்ல படங்களுக்கும் நல்ல ஆதரிப்பாங்க, நிறைய பேர் தியேட்டருக்கு வருவாங்க. மாலில் சினிமாவுக்கு போனால் கார் பார்க்கிங்லேருந்து இந்த ஃபுட்டு கூட ஸ்நாக்ஸையும் நாட் அலோடுன்றாங்க. வெளியில் இருக்க பாப்கார்ன் வந்து 80 ரூபானா இங்கே 200 ரூபா 300 ரூபான்றாங்க. உங்களுக்கு டிக்கெட் வேலை வந்து 210 ரூபா தான், எப்படி ஃபேமிலி 5 பேர் அழைச்சி வந்து பார்க்க முடியுமா?
எல்லாருமே மூவியை வந்து இப்போ வெளியே தான் ஐ மீன் நெட்டில் பார்க்குறாங்க, அதுக்கு இவங்களே வந்து ரீசன். ஸோ கொஞ்சம் நியாயமாக இருக்கலாம், நியாயமான ரேட்டாக இருந்ததுன்னா இட் வில் பி ஃபைன். இது இதோட முடியணும், அந்த பழைய இதுக்கு உள்ள டிக்கெட்டில் தான் விற்கணும், புதிய இதுக்கு விற்கக்கூடாது. இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், சாமானிய மக்கள் நினச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு காட்டுங்க. கொள்ளையடிக்கிற கூட்டம், அதாவது தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவோம். ஒரு சாமானிய இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாமானிய மக்களின் ஒரு குரலாக, ஒரு சாமானிய மக்களின் ஒரு பவர்னா என்னன்னு அவங்களுக்கு காட்டுவோம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.